வெல்கம் வணக்கம் நாம இன்னைக்கு பார்க்க இருக்கிற தலைப்பு எந்த நேரம் எந்த உணவை சாப்பிட வேண்டும் என்று உங்களுக்கு தெரியுமா தற்போதைய அவசர உலகில் நம்மில் பலருக்கு உணவு என்பது கூட அவசரமாகிவிட்டது அல்லது காலம் தவறி சாப்பிட பழக்கத்தை பெரும்பாலும் வழக்கமாகவே வைத்திருக்கிறோம் ஒரு வேளை உணவை தவிர்ப்பதற்கு பலரும் கூறும் காரணம் உடல் எடை குறைப்பு ஆனால் இதில் இருக்கும் உண்மை ஏற்றுக்கொள்ளத்தான் மனமும் உடலும் தயங்குகிறது ஆமாம் காலை உணவை மட்டுமில்லை ஒரு வேளை உணவு தவிர்த்தால் கூட உங்களால் உடல் எடை குறைக்க முடியாது மூன்று வேளை நன்றாக சாப்பிட்டால்தான் உடல் எடை உடல் ஆரோக்கியமாக இருக்க என்பது சிறு வயதிலிருந்தே கேட்டிருக்கிறோம் ஆனால் ஒரு நாளைக்கு ஐந்து வேளையாக உணவை பிரித்து சாப்பிடுவது சிறந்தது என்கிறார்கள் உணவிலாளர்கள் நாம் உண்ணும் சில உணவுகளை சாப்பிடுவதற்கு இன்று நேரம் உள்ளது அந்த நேரத்தில் அந்த உணவுகளை உட்கொண்டால் உடலில் பிரச்சனைகள் ஏற்படுவதை தடுக்கலாம் உடல் எடை கூறுவதை தடுக்கலாம் ஏனென்றால் ஒரு பொழுதும் உணவை ஒதுக்கி வைத்துக் கூடாது மறுபொழுது சாப்பிடும் பொழுது அதிக பசி வெட்கையால் நம்மை அறியாமலே அதிகம் சாப்பிடுகிறோம் இதனால் உடல் எடை அதிகரிக்கும் சாத்தியம் உள்ளது இதை முற்றிலும் தடுக்க நீங்கள் கடைபிடிக்க வேண்டியது இதுதான் அதை பற்றி ஒரு பத்து விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம் நம்பர் ஒன் காலை உணவை 7 முதல் 8 மணிக்கு சாப்பிடுவது சிறந்தது காலை உணவானது முதல் இரவு முழுக்க வயிற்றை வெறும் வயிற்றில் வைத்திருந்து நீண்ட இடைவேளைக்கு பின்னர் சாப்பிடுவது காலையில் சரியான நேரத்துக்கு நன்கு உணவு உண்டால் அன்றைய வேலைகளை சிறப்பாக செய்யக்கூடிய ஆற்றல் நம் உடலுக்கு கிடைக்கும் நம்பர் டூ மதிய உணவை 12 முதல் 2 மணிக்குள் சாப்பிடுவது சிறந்தது அதிகபட்சம் 3 மணிக்குள் சாப்பிட வேண்டும் ஏனெனில் மதிய உணவுதான் ஒரு நாளில் நாம் சாப்பிடும் அதிக அளவு உணவு உடல் தொடர்ந்து இயங்க தேவையான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்தது நம்பர் த்ரீ இரவு உணவை மாலை 7 மணி முதல் 8 மணிக்குள் சாப்பிட்டது சிறந்தது அதிகபட்சம் 9 மணிக்குள் சாப்பிட வேண்டும் தாமதமாக இரவு உணவை சாப்பிட்டால் செரிமான கோளர்கள் தூக்கமின்மை போன்றவை ஏற்படலாம் நம்பர் போர் குறிப்பாக இரவு உணவுக்கு இட்லி சாம்பார் தோசை சப்பாத்தி உப்புமா கோதுமை உணவுகள் பருப்பு வகைகள் ராகி கம்பு தேன் பால் போன்றவற்றை தூங்குவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்னதாகவே சாப்பிட வேண்டும் நம்பர் ஃபைவ் வைட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகளை காலையில் எடுத்துக்கொள்வது அவசியம் வைட்டமின் சி சத்து வளர்ச்சிதை மாற்றத்தை வேகப்படுத்தி மூளைக்கு அதிவேகமான ஆக்சிஜனை தரக்கூடியது எனவே வைட்டமின் சி அதிகம் உள்ள உணவுகளை காலையில் உண்பதால் நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இயங்க முடியும் என்கிறார்கள் சிக்ஸ் காலை உணவில் ஜூஸ் சேர்த்துக் கொள்வதால் நார்ச்சத்து வைட்டமின்கள் தாது உப்புக்கள் இவை நான்கும் கிடைக்க செய்கிறது வேண்டுமெனில் காய்கறி ஜூஸ் செய்து குடிக்கலாம் நம்பர் செவன் உங்களுக்கு ஆசிடிட்டி பிரச்சனை வயிற்றில் புண் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் காலை உணவில் சமைக்காத தக்காளியினை தவிர்த்து விட வேண்டும் இல்லையெனில் இது ஆசிடிட்டினை அதிகரிக்க செய்யும் நம்பர் எயிட் தர்பூசணி சிறந்த பல உணவு உடலுக்கு தேவையான நீர்ச்சத்து தருவதோடு நச்சு நீங்குதல் புற்றுநோய் இருதய நோய் சர்க்கரை நோய் இவற்றில் இருந்து காத்தல் போன்றவற்றுக்கு தர்பூசணி சிறந்த உணவாக அமையும் நம்பர் நைன் சிறிது பாதாம் போன்ற நட்ஸ் வகைகளை காலை உணவிற்கோ அல்லது 11 மணி உணவிற்கோ எடுத்துக்கொள்வது சிறந்த புரதத்தினை அளிக்கும் நம்பர் டென் தயிர் மிகவும் நல்லது புரதம் நிறைந்தது ஜீரணத்திற்கு உதவுகிறது இதில் பழங்கள் மாதுளைப்பழம் கிரேப்ஸ் போன்றவை சேர்த்து உண்ணலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் 10 பயனுள்ள தகவல்களை தெரிந்து கொண்டீர்களாம் இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் கண்டிப்பாக நீங்கள் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தகவல் பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கு சொல்லுங்கள் நன்றி வணக்கம்